अस्मद्गुरुभ्यो नमः हरिः ॐ अशक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यग्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहित व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय आताम्राहि भवन्त्यापो दिवानक्तप्रवेशनाद्दिवाविशति चैवाम्भो भास्करेस्तमुपेयुषि तस्माच्छुक्ला भवन्त्यापो नक्तमन्नप्रवेशनात् பகல்வேளையில சூரியன் அந்த சமுத்திரத்துல சூரியன் பிரகாசிக்கின்ற பொழுது தமசுகள் போறதுனால அந்த தீர்த்தங்கள் ஒரு மாதிரி நீல வர்ணத்திலேயும் ராத்திரி வேளைகள்ல அஸ்தம் ஆன பிறகு சூரிய கிரணங்கள் அந்த ஜலத்துல போறதுனால அவைகள் பிரகாசமாகவும் இருக்கின்றன அப்படிங்கிறத காண்பிச்சார். ஏவம் புஷ்கர மத்தியேன யதா யாதி திவாகராஹ த்ரிம்ஷத் பாகம் துமே தின்யாஸ் ததா மௌஹூர்த்திகீ கதிஹி குலால சக்கர பர்யந்தே ப்ரமன்னேஷ திவாகராஹ கரோத்யஹஸ்ததா ராத்ரிம் விமுஞ்சன் மேதினீம் த்விஜா. அந்த குலால சக்கரம் போலே அவன் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் ராத்திரியும் பகலுமாக பூமிக்கு ஏற்படுத்துபவனாக அவன் இருக்கின்றான். அவன் இருக்கிற பொழுது பகல் பொழுது திவாகரஹான்னு அதனால சூரியனுக்கு பெயர். அவன் அஸ்தமித்தான், அதாவது அஸ்தமனம்னா அவன் நம்ம கண்ணுக்கு பார்க்க மாட்டாத அளவுல தொலைவுல இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிறவாளுக்கு இரவு, அதாவது தமஸ் அப்படிங்கிறதுனால அது ராத்திரி. அப்ப ராத்திரியையும் அவன் தான் பண்ணுகிறான். வாஸ்தவத்துல நிஷாகரஹான்னு சந்திரனுக்கு பெயர், நிஷாம் கரோத்திங்கிற அர்த்தத்துல. அவன் ஒண்ணு சந்திரன் ராத்திரிய பண்ணல, சூரியன் தான் அவனுடையதான கண்ணுல இருந்து நமக்கு மறைந்து போகிறான். ஆனால் நம்ம கண்ணு அளவுல இருந்து மறைந்து போறான்னாக்க அப்படிங்கிறது தான் காண்பிச்சிருக்கா. அதுக்கு மேல 28 அயனயோத்தர அயனயோஸ்த அயனயோத்தர யாதவ் மகரம்யாதி பாஸ்கராஹ தத கும்பம் சமீனம் ச ராசே ராஷ்யந்தரம் த்விஜ திருஷ்வேதேஷ்வத்தபுக்தேஷு ததோ வைஷுவதீம் கதிம் பிரயாதி சவிதா குர்வன் அஹோராத்திரம் தத சமம் ததோ ராத்திரி க்ஷயம் யாதி வர்தத்தேனு தினம் தினம். அப்படி மூன்று ராசிகளிலே இருந்து கொண்டு பகல் உத்தராயணத்தையும் தட்சிணாயணத்தையும் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறமா விஷுவத்துக்கு வந்து அந்த சமயத்திலே இரவு பகல் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலே இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதுதான் நம்ம அன்னைக்கு கடைசி வரைக்கும் அந்த 30 ஸ்லோகம் 32 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். ததச்ச மிதுனஸ்யாந்தே பராம் காஷ்டாமுபாகதா ராசிம் கர்க்கடகம் பிராப்ய குருதே தட்சிணாயனம். கர்க்கடக ராசிக்கு வந்து தட்சிணாயனத்தை பண்றான். குலால சக்கர பர்யந்தோ யதா சீக்கிரம் பிரவர்த்ததே தட்சிண பிரக்ரமேசு சூரியஸ்ததா சீக்கிரம் பிரவர்த்ததே. இந்த குலாலனினுடைய குலாலன் குயவன் அவன் பானை பண்றதுக்குன்னு ஒரு சக்கரத்தை வச்சிருப்பான். அதனுடைய பரியந்தம்னா நுனி, அதனுடைய நுனியில பார்த்தா ரொம்ப வேகமா சுத்துற மாதிரியும் அதனுடைய நடு பக்கத்துல பார்த்தா அந்த அளவுக்கு வேகமா சுத்தாத மாதிரியும் தெரியும்.
அந்த மாதிரி குலால சக்கர பர்யந்தாக யதாசீக்ரம் பிரவர்த்ததே. அந்த மாதிரி சூரியன் அந்த தட்சிணாயணத்துல இருக்கின்ற பொழுது அவன் சூரிய ததா சீக்ரம் பிரவர்த்ததே, அவன் வேகமாக போகிறான் அப்படிங்கிற அந்த வேகமாக போகுதல்னா என்னங்கிறத இப்ப சொல்லணும், அதுதான் காண்பிக்கின்றார். அதிவேகிதையா காலம் வாயுவேக கதிஷ்டரன், இதுல இருந்துதான் ஆகணும். அப்போ சூரியன் அப்படி சுற்றி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத காண்பிக்கிறாள். அவனுடைய சூரிய மண்டலம்னா சூரியனினுடைய தேர்ல சூரியன் சுத்துறான் அப்படின்னு. அதிவேகிதையா காலம் வாயுவேக கதிஷ்டரன் தஸ்மாத் பிரகிருஷ்டாம் பூமிம் தூ காலே நல்பே நகச்சதி. அது வேகமா சுத்துறது அப்படிங்கிற பொழுது குறைச்சலான காலத்துல அதிகமான இடங்களை அவன் கடக்கின்றான். அதிவேகிதையா காலம் வாயுவேக கதிஷ்டரன், வாயு வேகத்திலே சஞ்சரிப்பவனாய் பிரகிருஷ்டாம் பூமிம் அதிகமானதான இடத்தை அல்பேன காலே நகச்சதி, குறைச்சலான காலத்துல அதிகமான இடத்தை ஒருத்தர் ரெண்டு பேரோட என்ன சொல்றோம்னா ரெண்டு பேரும் கால் மணி நடக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் கொஞ்சம் மெதுவா நடக்கிறார், ஒருத்தர் வேகமா நடக்கிறார். அப்ப என்ன ஆகும், வேகமா நடக்கிறவர் அதிகமானதான பூமி பகுதியை கடந்திருப்பார், இவனை காட்டிலும் அதிகமான பூமி பகுதி, ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு காலம்தான். அந்த மாதிரி இவன் அல்பாம் அல்பேன காலேன பிரகிருஷ்டாம் பூமி கச்சதி, இவன் வேகமா இருக்கான்னா என்ன அர்த்தம்னா குறைச்சலான காலத்துல அதிகமான அளவை கடக்கின்றான். சூரியோ அது எப்படின்னு கேட்கிறார், எப்படின்னு சொல்றார், சூரியோத்வாதஷபிஷைக்ரியாத்து முகூர்த்தே தட்சிணாயனே த்ரயோதசார்த்தமிருக்ஷாணாமன்னாது சரதி த்விஜா. தட்சிணாயணத்துல அவன் வேகமாக போகிறான்னு சொன்னாலோ இல்லையோ, இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிறச்சே 32வது ஸ்லோகம் அதுதான் இருந்தது. அப்படின்னா என்னன்னார், துவாதசபிஹி சூரியோ துவாதசபிஷை கிரியான் முகூர்த்தே தட்சிணாயனே. தட்சிணாயணத்துல 12 முகூர்த்தத்திற்குள்ள வேகமா இருக்கிற காரணத்தினால 13.5 நட்சத்திரங்களை கடந்து போறான். த்ரயோதசார்த்தம் ருக்ஷாணாம் த்ரயோதச அர்த்தம், பகல் வேளைகள்ல 13.5 நட்சத்திரங்களை சூரியன் 12 முகூர்த்தங்களிலே கடக்கின்றான் அப்படின்னு சொன்னோம். மௌகூர்த்திக்கு அப்படின்னு கீழே ஒரு ஸ்லோகத்துல இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறச்சே பார்த்தோம் பாருங்க, த்ரிம்ஷத் பாகம் துமே தின்யாஹ, பூமியினுடையதான மொத்த பரப்பளவுல த்ரிம்ஷத் பாகம் 1/30 அந்த அளவுக்கு அவன் சுத்துறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெயர் முகூர்த்தம் மௌகூர்த்திக்கு கதிஹி அப்படின்னு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா, ஓரளவுக்கு 12 ராசிகள் இருக்கோ இல்லையோ, அந்த 12 ராசிகள் நம்ம ஒரு 360 degrees வச்சுப்போம் மொத்தமா, அதுல 12 ராசி இருக்கிறதுனால 12 × 3 = 36 இல்லையா, அதாவது 360 வரணும்னாக்க ஒவ்வொன்றத்திலையும் 30 degrees இருக்கணும். மேஷத்துல 30 degrees, ரிஷபத்துல 30 degreesன்னு சேர்ந்ததுன்னா எவ்வளவு வருது, 360 degrees வருது. அப்போ மொத்தமா அந்த ராசி மண்டலம் அப்படி முழுக்க சேர்ந்து வரணுமானா ஒரு ரவுண்டுல 360 degrees இருக்கணுமானால் அதுல ஒவ்வொன்றுலையும் 30 degrees வச்சுக்கலாமா, அதுக்குதான் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு. அதாவது மொத்த பரப்பளவுல 1/30 வந்தான்னா அதுக்கு முகூர்த்த அப்படின்னு பெயர் அப்படின்னார். இப்ப என்ன காண்பிக்கிறாருன்னா, துவாதச பிஹி முகூர்த்தைஹி, 12 முகூர்த்த காலத்துல ஒவ்வொன்றுத்துக்கும் போனான்னாக்க 1/30 தானே எல்லாமே. அப்ப என்ன ஆகணும், 12 முகூர்த்தத்துல அவன் 12 இதைய சுத்தி இருக்கணும் இல்லையா, 12 ராசிகளையும். ஆனா அவன் என்ன பண்றான், வேகமா போறதுனால 12 நாழிகைகள்ல 13.5 நட்சத்திரத்தை கடக்கிறான்.
27 நட்சத்திரத்தை நாம அதுல சேர்க்கணும். அப்ப 13.5 நட்சத்திரத்தை 27 பாதி 13.5 அதுதான் பகல் பொழுது அப்படிங்கிற முகூர்த்தைஸ்தாவதிருக்ஷாணி நத்தம் அஷ்டாதசைச்சரன்னு. ஆனா தட்சிணாயனத்துல மிச்சம் 13.5 நட்சத்திரத்தை இப்ப 12 நாடியிலே பகல் பொழுதுல 12 நாடியில வந்துடுறான். ராத்திரி வேளையில 18 நாடி எடுத்துக்கிறான் மிச்சம் இருக்கக்கூடிய 13.5 நட்சத்திரங்களா அவன் கிடக்கிறது. அப்ப ஸ்லோன்னு தெரியறது பாருங்க. அதாவது மொத்த சர்க்கிள்ல பகல் பொழுது ராத்திரி பொழுது அப்படின்னா செமி சர்க்குலரா கரெக்டா வரணுமோ இல்லையோ. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னார், 12 நாழிகையிலேயே வந்துடுறான் 13.5 நாழிகை 13.5 நட்சத்திரங்களுக்கு. மிச்சம் 13.5 நட்சத்திரம் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்களான்னாக்க பகல் பொழுது அப்படின்னு எடுத்துருந்தீங்களாக்க உங்களுக்கு 30 நாழிகைகள் மொத்தமாக உங்களுக்கு தேவையா இருக்குன்னா மிச்சம் 18 நாழி அவனுக்கு தேவையா இருக்கு ராத்திரி வேளைகள்ல. அதுதான் காண்பிக்கிறார். சூரியோ துவாதசபி சைக்ரியாத்து முகூர்த்தே தட்சிணாயனே த்ரயோதசார்த்தமக்ஷாணாம் அன்னாது சரதி த்விஜா. பகல் பொழுதுல 13.5 நட்சத்திரங்களை 12 நாழிகைகளினாலேயே கிடைக்கிற முகூர்த்தங்களாலே கிடக்கிறான். முகூர்த்தத்தை நம்ம நாழின்னு சொல்றோம்னா அப்படி கணக்கு. இவா சொல்ற முகூர்த்தம்ங்கிறது கிட்டத்தட்ட நாம சொல்லக்கூடியதுதான், ஆனா அந்த பதங்களை அப்படியே நாம வச்சுப்போம். அதுவே தாவத் ருக்ஷாணி அதே அளவு ருக்ஷங்களை ராத்திரி வேளைகளிலே முகூர்த்தைஹி அஷ்டாதசைஹி சரன்னு 18 முகூர்த்தங்களிலே கறக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், 18 நாழி ராத்திரி இருக்கு. அதனால நாம தட்சிணாயன காலத்துல இரவு பகல் இரவு பொழுது ஜாஸ்தி பகல் பொழுது கம்மின்னு சொல்றோம். குலால சக்கர மத்தியஸ்தோ யதா மந்தம் பிரசர்பதி ததோதகயனே சூரிய சர்பதே மந்த விக்ரமா. குலால சக்கர மத்தியஸ்தா, அதாவது அந்த குலால சக்கரத்தினுடையதான பக்கத்துல அது எப்படி இருக்கு, அதாவது அந்த அந்த குயவனினுடையதான சக்கரத்தினுடைய வெளிப்பக்கத்துல எட்ஜஸ்ல நல்லா வேகமா சுத்துறதாகவும் அந்த அக்ஷம் அந்த அக்ஷத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் அவ்வளோ வேகமா இல்லாதத மாதிரியும் நம்மளுக்கு தெரியறது. அத மாதிரி குலால சக்கர மத்தியஸ்தா யதா மந்தம் பிரசர்பதி, அது கொஞ்சம் ஸ்லோவாக சுத்துறது, அதனுடைய வெளிப்புறத்துல வேகமா சுத்துற மாதிரி இருக்கு இல்லையா. ததா உதகயனே சூர்யா சர்பதே மந்த விக்ரமா. அந்த மாதிரி உதகயனத்துல உத்தராயணத்துல கொஞ்சம் ஸ்லோவாக சுத்துகின்றான். அப்ப என்ன ஆகிறது, பகல் வேளையில சூரியன் மெதுவா சுத்துறதுனால 18 நாழி பகல் இருக்கு, நிறைய நேரம் பகல் இருக்கு, ராத்திரி குறைச்சலா இருக்கு அப்படிங்கிற. நீங்க கார்த்தால சூரியன் உதிக்கிறதும் நமக்கு நம்ம நம்ம இந்த சென்னையில எடுத்துட்டோம்னா சூரியன் உதிக்கிறது ஒரு மே ஜூன்ல எல்லாம் பாத்தீங்களான்னா அந்த சித்திரை வைகாசியினுடைய பகுதிகள்ல எல்லாம் பார்த்தா சூரியோதயமும் 5:30 வாக்குல ஆயிடும், அஸ்தமனம் 6:55 அது வரைக்கும் ஆகும். அப்ப பாருங்க 6:00 to 6:00 நாம ஜென்ரலா பகல் பொழுதுன்னு வச்சுட்டோமானா ஒரு 6:30 காத்தால முன்னாடி ஆயிடுறது, ஒரு 3:45 ராத்திரி பின்னாடி வருது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3/4 1.25 மணி நேரம் சூரியன் அதிகமாக காணப்படுகின்றான். அதனால அவன் அதிகமாக காணறதுக்கு என்ன அர்த்தம்னார், அவன் மெதுவா சுத்துறான் சூரிய உதகயணத்துல, உதகயணம்னா உத்தராயணத்துல, அதனாலதான் பகல் பொழுது ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறார். தஸ்மாத் தீர்க்கேன காலேன பூமி அல்பாம் து கச்சதி, குறைச்சலான பகுதிய தீர்க்க காலத்தினாலே அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அந்த காலத்துல அஷ்டாதச முகூர்த்தம் யத்து உத்தராயண பச்சிமம் அகர் பவதி, உத்தராயணத்துக்கு மேல அதாவது உத்தராயணத்துல 18 நாழி பகல் இருக்கு. தச்சாபி சரதே மந்த விக்ரமாக, அப்போ தட்சிணாயனத்துல இரவு 18 நாழிகையா இருக்குன்னு சொன்னோம். அப்போ பகல் பொழுதுல வேகமாக சுத்தரான்னு சொன்னோம். உத்தராயணத்துல சூரியன்
மெதுவா இருக்கான், அதனால அவனுடைய தேஜஸ் ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு இருக்கு. அவனுடையதான தேஜஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினால பகல் பொழுது ஜாஸ்தியா இருக்கு. 18 நாழி கிட்டத்தட்ட முகூர்த்தங்கள் கிட்டத்தட்ட அவனுடையதான இருப்பு தெரியறது உத்தராயணத்திலே. தச்சாபி சரதே மந்த விக்ரமஹ த்ரயோதசார்த்தமன்னாது ருக்ஷாணாம் சரதே ரவிஹ முகூர்த்தைஸ்தாவது ருக்ஷாணி ராத்திரௌ த்வாதசபிச்சரன். உத்தராயணத்திலே 13.5 நட்சத்திரங்களை 18 நாழிகளிலே கடக்கிறான். பகல் வேளைகளிலே, ராத்திரி வேளைகளிலானால் மிச்சம் இருக்கக்கூடிய 13.5 நட்சத்திரங்களை 12 நாழிகளிலேயே, 12 முகூர்த்தங்கள்ல, நாழி முகூர்த்தங்கிறது நம்ம லோகத்துல அப்படி இப்ப லௌகிகமா பேசி வழக்கமா இருக்கிறதுனால அந்த முகூர்த்தங்களிலேயே அவன் கடக்கின்றான். அதோ மந்த தரம் நாபியாம் சக்கரம் பிரமதி வை யதா மிருப்பிண்ட இவ மத்தியஸ்தோ த்ருவோ பிரமதி வை ததா. நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது குலாலனுடையதான சக்கரம் பண்றதான, அதாவது பானை பண்ணக்கூடியவனுடையதான சக்கரம், அதான் அவன் சுத்தரம். சுத்தினா வேகமா சுத்தறது, வெளியில வேகமா இருக்கு, பக்கத்துல அக்ஷத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் ஸ்லோவா தெரியறது அப்படிங்கிற மாதிரி. உத்தராயணத்துல அவன் ஸ்லோவா இருக்கிறது தெரியறது, தட்சிணாயணத்துல பகல் பொழுதுல அவன் வேகமாக சுத்தறதுங்கிறத காண்பிச்சார். இப்ப என்ன காண்பிக்கிறாருன்னா, அந்த அக்ஷம் இருக்கு பாருங்க, குலால சக்கர நாபிஸ்து நாபி, அதான் அந்த அக்ஷம், அதாவது அந்த அச்சாணிக்கு நடுவில் உள்ளுக்குள்ள நம்ம ஒரு தொலையில இத ஒரு பின்ன சொருகிறோமோ இல்ல கீழே விழாம அச்சாணி கழண்டு வராம இருக்கணும்னு, அந்த அச்சாணி அந்த அந்த நாபி யதா தத்ரைவ வர்த்ததே. பாருங்க சக்கரம் சுத்தறது, சக்கரம் எதுல இருக்கு, அச்சாணியில, வண்டியினுடைய இதுல அச்சாணி இருக்கு. அந்த அச்சாணியில சக்கரத்தை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய தொலையில அது வெளியில கழண்டு வராம இருக்கிறதுக்காக ஒரு கீலத்தை ஒண்ணு, ஒரு கீல் ஒண்ணு நாம போட்டு அந்த கீழே ரெண்டு பக்கமும் இழுத்து விட்டோம்னாக்கா ரெண்டு பக்கத்துல இருந்தும் அது கீழே விழாது, அதனால சக்கரம் அதுக்குள்ள சுத்துறது வேகமா. அதை இப்படி படுக்க வச்சு சுத்தினோம்னா நல்லா வேகமா சுத்துறது, அப்படி நல்லா வேகமா சுத்தரிச்சே வெளியில வேகமா தெரியறது. பக்கத்துல அவ்வளவு தூரம் அந்த அச்சாணிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான இவ்வளவு பெரிய சக்கரம் இருந்ததுன்னா அந்த நுனியில வேகமா சுத்துறது பக்கத்துல அவ்வளவு வேகமா தெரியாத மாதிரி இருக்குங்கிறது தான் உத்தராயண தட்சிணாயணத்தை காண்பிச்சு. இப்ப என்ன காண்பிக்கிறாருன்னா, அந்த நாபி அங்கேயேதான் இருக்கு, அந்த நாபியிலதான் சக்கரம் ஃபிட் ஆயிருக்கு, அதுல சுத்தின்னு இருக்கு அச்சாணியில. அந்த மாதிரி குலால சக்கர நாபிஸ்து யதா தத்ரைவ வர்த்ததே த்ருவஸ்ததாஹி மைத்ரேய தத்ரைவ பரிவர்த்ததே. அந்த மாதிரி துருவ மண்டலத்தை வச்சுட்டுதான் இதெல்லாம் நடக்கிறது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதனால துருவ மண்டலம் அங்கேயேதான் இருக்கு, அது அச்சாணி மாதிரி துருவ மண்டலத்தை சுத்திதான் அந்த சூரியன் போறதுங்கிறது ஒரு சக்கரம் சுத்துற மாதிரி அப்படின்னு காண்பிச்சார். அந்த மாதிரி அச்சாணி எப்படி அங்கேயே இருக்கோ அதை சுத்தி சக்கரம் சுத்துறதோ, அந்த மாதிரி துருவ மண்டலம் அதே இடத்துல இருக்காது. துருவம், துருவம்னாலே ஒரே இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். த்ருவஸ்ததாஹி மைத்ரேய தத்ரைவ பரிவர்த்ததே உபயோ காஷ்டயோர் மத்யே ப்ரமதோ மண்டலானி து திவானக்தம் ச சூர்யஸ்ய மந்தா சீக்ராச்ச வைகதிஹி. அப்போ இந்த ரெண்டு காஷ்டங்கள், ரெண்டு நுனிகள், ரெண்டு நுனிகள்லையும் அவன் சுத்தும் பொழுது பூமி அவன் அந்த துருவ மண்டலத்திலேருந்து அப்படி சுத்திண்டு வரான், அப்படி அவன் பூமி முழுக்க சுத்திண்டு வரான் அப்படிங்கிற பொழுது, ரெண்டு நுனிகள்லேயும் இருக்கின்ற பொழுது பிரமத்தோ மண்டலானிது, அந்த அந்த மண்டலாக்காரமா அவன் சுத்தி கொண்டிருக்கிற பொழுது திவானத்தம் ச சூரியஸ்ய மந்தா சீக்ராச்ச வைகதிஹி. அவன் வேகமாக சுத்தறான் அல்லது மெதுவாக சுத்துகிறான் அப்படிங்கிறது, வேகமாக சுத்துறதுங்கிறது தட்சிணாயன வேளையில பகல் பொழுதுல, பகல் பொழுதுல மெதுவாக சுத்துறதுங்கிறது உத்தராயண வேளையில, அதனால பகல் பொழுது ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது, அப்படி அவன் அப்படி சுத்தி கொண்டு வருகின்றான். அதனால உபயோ காஷ்டையோர் மத்தியே ரெண்டு எட்ஜஸுக்கும் நடுவுல, ரெண்டு நுனிகளுக்கும் நடுவுல பிரமதோ மண்டலா நீ தூ,
அந்த மண்டலங்கள்ல சுத்தக்கூடியதான இந்த சூரியனினுடையதான துருவ திவானத்தம் சூரியஸ்ய மந்தா சீக்ராச்ச வைகதி. அது இப்படி போகு தொலைவுல போறது அப்படிங்கிற பொழுது வேகமாக வேகமா, ஏன்னா வெளியில சுத்தச்சேது, அதுவே இந்த அக்ஷயத்துக்கு துருவத்துக்கு பக்கத்துல வரும் பொழுது மெதுவா போற மாதிரி இருக்கு, ஏன்னா துருவம் தான் அக்ஷம். அப்படி அப்படி சுத்தி கொண்டு வரும் பொழுது துருவ மண்டலத்துல இருந்து தொலைவுல இருக்கிற பொழுது வேகமாகும் சக்கரத்தினுடையதான வெளிப்புறம் மாதிரி, அதுவே அந்த அக்ஷத்துக்கு பக்கத்துல இருக்கிறச்சே மெதுவாது, அந்த மாதிரி துருவ மண்டலத்துக்கு பக்கத்துல அவன் வரும் பொழுது அவனுக்கு கதியானது மெதுவானதாகவும் ஏற்படுகின்றது. ஏக பிரமாணமே வைஷ மார்க்கம் யாதி திவாகரஹ அகோராத்திரேணயோ புங்கே சமஸ்தா ராசயோ த்விஜ ஷடேவ ராசீன் யோ புங்கே ராத்ரா வன்யாம்ச்ச ஷட் தினே திவா. வாஸ்தவத்துல ஏக பிரமாணமே வைஷாஹ மார்க்கம் யாதி திவாகரஹ. சூரியன் ஒரு மாதிரி ஏக பிரமாணம், ஒரே மாதிரிதான் அவன் போய்கொண்டிருக்கின்றான். இது அக்ஷம்னு வச்சுக்கோங்க, துருவ மண்டலம் அக்ஷம். இப்படி சுத்தின் இருக்கிற பொழுது துருவ மண்டலத்தை தாண்டி கொஞ்சம் உங்களுக்கு இந்த இதுல தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சூரிய மண்டலத்தை இந்த துருவ மண்டலத்துல இருந்து கொஞ்சம் விலகி அவன் அப்படி போறான் அப்படிங்கிற பொழுது அந்த இடத்துல சக்கரத்தினுடைய வெளிப்புறம் வேகமா சுத்துற மாதிரி இருக்கிறதுனால அங்கெல்லாம் வேகமா சுத்துறான். அப்படி வேகமா சுத்துற பொழுது தட்சிணாயனம்னு அப்படி வரும்பொழுது ஒருவேளை பக்கத்துல வருது, இந்த அந்த ரவுண்ட் அடிச்சுன்னு வரும்பொழுது அப்படி துருவ மண்டலத்துக்கு பக்கத்துல வந்தது அப்படிங்கிற பொழுது நாபிக்கு பக்கத்துல மெதுவா இருக்கு, பகல் பொழுது மெதுவா இருக்கக்கூடியதான வேலை அப்படிங்கிறதுனால அதுக்கு உத்தராயணம்னு பெயர் அப்படிங்கிறார். அப்போ துருவ மண்டலத்துல இருந்து விலகி போகிற பொழுது வேகமாகவும் துருவ மண்டலத்துக்கு அருகில வரும் பொழுது மெதுவானதாகவும் ஒரு குலாலனினுடைய சக்கரம் மாதிரி அது இருக்கு. அது மாதிரி உதாரணம் கொடுக்குறான், அது சுத்துறதுன்னா அந்த இதுதான் மிடில் பாயிண்ட் அப்படின்னா அது அதே சர்க்கம்பரன்ஸ்லதான் சுத்தும். ஆனா அவர் உதாரணம் கொடுக்குறார், இது மிடில் பாயிண்டா வச்சிருந்தீங்கன்னா இப்படி தொலைவுல இருக்கிற பொழுது குலாலனினுடைய சக்கரம் தொலைவுல வேகமா சுத்தும், ஒருவேளை அவன் இப்படி பக்கத்துல வரும்பொழுது இந்த இடத்துல இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான இடமா இருந்தா இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருக்காத காரணத்தினால அந்த இடத்துல அந்த அக்ஷத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது எவ்வளவு மெதுவா வருமோ அந்த மாதிரி சுத்தறது. ஆக்சுவலா அவன் ஒரே ரவுண்ட்ல இப்படி எலிப்டிக்கலா சுத்துறான், இந்த எலிப்டிக்கலா சுத்துற பொழுது இதுதான் துருவ மண்டலம். இப்படி எலிப்டிக்கலா எலிப்டிக்கல்னா என்ன சொன்னா தமிழ்ல தெரியல, இப்படி வருது. அப்படி வரும்போது துருவ மண்டலத்துக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் பக்கத்துல இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் வரும்பொழுது அவன் மெதுவா சுத்துவான், இதோ இப்படி வெளியில போகும் பொழுது அந்த இடத்துல வேகமா சுத்துறதாக இருக்கின்றது அப்படின்னார். அவன் ஏக பிரமாணம் ஏவைஷ மார்க்கம் யாதி திவாகராக, ஒரே மாதிரியானதாகத்தான் அவன் எப்பொழுதுமே சுற்றி கொண்டிருக்கின்றான், ஒரே இடத்துல ஒரே பிரகாசத்தின் இருக்கான். அகோராத்திரே அவன் என்ன பண்றான், இரவு பகல்களினாலே சமஸ்தாக ராசயோ த்விஜ ஷடேவ ராசீன் யோ புங்கே ராத்ரா வன்யாம்ச்ச ஷட் திவா. இரவுகளிலே ஆறு பகல்களிலே ஆறு என்று ராசிகளை அவன் அனுபவிக்கின்றான் தேவ பிரமாணத்தினாலே. ராசி பிரமாண ஜனிதா தீர்க்ரஸ்மாத்மதா தினே ததா நிஷாயாம் ராசீனாம் பிரமாணை லகு தீர்கதா. அதாவது கொஞ்சம் ஜோசிய சம்பந்தப்பட்டதான விஷயம் இந்த ஸ்லோகம். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு நாளைக்கு கொஞ்சம் புரியறதான்னு பாத்துக்கோங்க, அது எனக்கு சரியா சொல்ல வரதானும் அடியனும் பரீட்சை பண்ணிக்கிறேன் அடியனையே. ஒரு நாளைக்கு 60 நாழிகை, ஒரு நாள் அப்படின்னா 60 நாழிகைகள் இருக்கு ஒரு நாள். அந்த 60 நாழிகைகள்ல அது என்ன மாசமோ அதுதான் நாம லக்னம்னு சொல்றோமே, அந்த லக்னத்தை தான் இவா ஒவ்வொரு இதுக்குள்ளயும் போறான்னு சொல்றான். அந்த லக்னத்துல குழந்தை பிறந்திருக்குன்றோம். இப்போ இது ஆவணி மாசம், சிம்ம மாசம், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம். இப்ப சிம்ம மாசம், சிம்ம மாசத்துக்கு சூரியன் உதிச்சதுல இருந்து இது நாழி வரைக்கும் சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுக்கு லக்னங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதுதான் மீன மேஷம் சதுஷ்பாதம். மீனமும் மேஷமும் ஒரு நாளைக்கு 60 நாழிகைகள்ல இந்த எல்லா லக்னங்களும் வந்தாகணும். ஒரு நாளைக்கு 60 நாழி,
எல்லா லக்னமும் வந்தாகணும். அதுல முதல் லக்னம் எதுன்னா அது என்ன மாசமோ அதுதான் உதய லக்னமா இருக்கும். இப்ப இது ஆவணி மாசமா இருக்கிறதுனால அந்த 12 ராசிகள் என்னென்ன, மேஷம், ரிஷபம், மிதுனம், கட்டகம், சிம்ஹம் அப்படிங்கிறது, அதுதான் நாமோ சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி. அப்ப ஆவணி மாசம் வந்ததுன்னாக்க சிம்ம மாசம் அப்படிங்கிறது. அப்ப சூரியன் உதிக்கிற வேளை அந்த சிம்ம லக்னத்திலே இருப்பார் அப்படிங்கிறது. அப்படி அது எல்லா லக்னங்கள்லையும் போயிட்டு வந்தாருன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். அதுல மீனமேஷௌ சதுஷ்பாதௌ, ஒரு நாளைக்கு 60 நாழிகை வரணும். 60 நாழிகையும் இந்த லக்னங்கள்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்படின்னார், மீனத்துக்கும் மேஷத்துக்கும், மேஷ லக்னமும் மீன லக்னமும் சதுஷ்பாதௌ, மீனமேஷௌ சதுஷ்பாதௌ, 4 நாழி மீனமேஷம். ரிஷப கும்ப சதுஸ்திரிபௌ, ரிஷபமும் கும்பமும் சதுஸ்திரிபௌ, 4 நாழி. அப்படி உங்கள் சின்ன குழந்தைகளா இருக்கிற பொழுது ஆத்துல மீன், அதாவது மேஷம் 4, ரிஷபம் 4 அப்படிங்கிறது ஒவ்வொரு வரிசையா சொல்லி கொடுப்பா இத்தனை நாழின். வெறும் அது என்னதுன்னே தெரியாமச்சு. அது என் சொல்றதெல்லாம் பேச்சு வந்த காலத்துல 3 வயசு 4 வயசு அந்த மாதிரி சமயத்துலாம். அதுக்கான ஸ்லோகம் இது, மீனமே இதெல்லாம் பொம்னாட்டி எங்க அம்மா சொல்லி கொடுத்தா. அது பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் அதெல்லாம் தெரியும். பஞ்சாங்கத்துல எல்லா விஷயமும் குட்டி குட்டியா இருக்கும். நாம பஞ்சாங்கத்துல அன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன திதிங்கிறத தவிர எதுவும் பார்க்கறது இல்ல. பிரதானமா இது எல்லாமே அதுல இருக்கும். அது பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுருவோம். மீனமேஷௌ சதுஷ்பாதௌ ரிஷப கும்ப சதுஸ்திரிபௌ கன்னி பஞ்ச துலா பஞ்ச கன்னி துலா, இது ரெண்டும் 5 நாழி. பஞ்சார்த்தே தனு கர்க்கட்டே, தனுசு கர்க்கட்ட, இது ரெண்டும் பஞ்சார்த்தம், 5 நாழிகை லக்னம் அதுகள். அப்புறமா மகரே சிம்மே மிச்சுனே பஞ்சபாதையோஹோ, மிச்ச இருக்கக்கூடிய 4 ராசிகள்லேயும் அவனுக்கு பஞ்சபாதையோஹோ 5 நாழி. இப்படி இது எல்லாத்தையும் கடந்து போனார். இன்னைக்கு கார்த்தால சூரியன், உதாரணத்துக்கு இன்னைக்கு கார்த்தால சூரியன் 6:30 உதயம்னு வச்சுப்போம். கணக்குக்கு 6:30 உதயம் அப்படின்னா அதுல இவர் வந்து இப்போ சிம்மத்துல இருக்கார். சங்கராந்தினாலே ஒரு ராசியிலிருந்து அவன் இன்னொரு ராசியில மாறுறதுதான், அதுதான் சங்கராந்தினா மாறுகை அப்படிங்கிறது. அப்போ சிம்ம சங்கராந்தி அப்படின்னா கடகத்திலே விட்டுட்டு சிம்மத்துக்குள்ள அவர் இடம் பெயர்கிறார் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த அந்த சிம்மத்துல அவன் ஒரு நாளைக்கு எல்லா ராசியிலையும் இருந்துட்டு வரும், அதாவது எல்லா லக்னத்திலையும் இருந்துட்டு வரும், அதுதான் லக்னம்ங்கிறோம். அப்படி அவன் சிம்மத்துல இங்க ஆரம்பிச்சிருக்கான், இதுதான் சிம்மம்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் இங்க சேர்ந்திருப்பார், ஆனா இப்படி இப்படி வந்திருக்கார். இந்த இடத்துல வந்தீங்கன்னா 30 ஆயிடும். அந்த வரும்பொழுது மீனமேஷோ சதுஷ்பாதோ ரிஷப கும்ப சதுஸ்திரிவோ கன்னி பஞ்ச துலா பஞ்ச பஞ்சார்தே தனு கர்க்கட்டே மிதுனே சிம்மே பஞ்ச 4 பஞ்சபாத யோகம் 5 நாழி. முதல் நாள் 5 நாழி இருக்கும் சிம்ம இருப்புன்னு பஞ்சாங்கத்துல அடுத்த பக்கம் போட்டிருப்பா, பாம்பு பஞ்சாங்கத்துல 5 அப்படிங்கிறது. 5 நாழிகையும் 15 வினாடியும் அப்படிங்கிறது. 60 வந்ததுன்னாக்க ஒரு நாழி ஆயிடும், அதனால கால்னாக்கா 30 அரை கால் அப்படின்னா 15 தான் முதல் நாள் இருக்கும். எது மிதுனம், மிதுனமோ என்ன மாசமோ எதுவா இருந்தாலும் இது நாம பேசிக்கிட்டது சிம்மம், 5 நாழி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதுல அவர் கடந்துட்டார். இன்னைக்கு ஒரு 10 ஆச்சு அப்படின்னா இப்ப பாத்தீங்களான்னா சிம்ம இருப்பு அப்படின்னு பாத்தீங்களான்னாக்க 4:58 அப்படின்னு போட்டிருப்பா. 5 அவர் கடந்து வந்துட்டார் இவ்வளவு தூரத்துக்கு. அப்படி போனாருன்னா கடைசி நாள் போறச்சே சிம்மம் முழுக்க முடிஞ்சிடும். ஒரே கடைசி நாள் குழந்தை பிறந்ததுன்னா கார்த்தால சூரியன் உதிக்கிற முதல் ஒரு 2 தான் சிம்மம் இருக்கு அப்படின்னு இருக்கும். ஒரு 6 கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் இருக்கும். 6 அந்த கணக்கெல்லாம் அப்புறமா சொல்லுவோம். அதுக்கப்புறமா மீன, அதுக்கடுத்தது எதுக்கு போவார், அப்படி புரட்டாசி கன்னிக்கு போவார். கன்னிக்கு மொத்தமே 5 லக்னம் தான், 5 நாழிகைகள் தான் அந்த கன்னியா லக்னம் அப்படிங்கிறது. அப்ப 5 போட்டிருப்பா. கொஞ்ச நாள் ஆக ஒரு 1/2 ஆயிடுத்து அப்படின்னா அது 2.5 நாழிகா பாதி, அதுல பாதி ஆயிடும். இன்னும் 1/2 அப்படி ஆயிடுத்து அப்படின்னாக்கா கன்னியை விட்டுட்டு துலாத்துக்கு போவார் அப்படிங்கிறது. இப்படி அவர் எல்லா லக்னங்கள்னு நாம சொல்றோமே அது அந்த எல்லா அதுக்குள்ளேயே ஒரு
ஒரு என்ன ராசியில இருக்கார், இப்போ சிம்மத்துல இருக்கார், அதுக்குள்ளேயே எல்லா லக்னங்கள்லையும் சஞ்சரிக்கிறார். அதுதான் ஒரு நாள், அதுதான் காண்பிக்கிறார். ஷடேவ ராசி ராத்ரா வன்யாம் திவா, இரவிலே ஆறையும் பகலிலே ஆறையும் அவர் அனுபவிக்கின்றார். அதுல தட்சிணாயனத்துல பாத்தீங்களா வேகமா ஆறு ராசிக்கு வந்துடுவார். ஏன்னா அங்கெல்லாம் குறைச்சலா இருக்கும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றார், ராசி பிரமாண ஜனிதா தீர்க ஹ்ரஸ்வாத்மதா தினே. அதுல எல்லாம் பாத்தீங்களான்னா இந்த பகல் இந்த பகல் பொழுது கம்மியா இருக்குன்னு சொன்னா அங்கெல்லாம் இதுவே கம்மியா இருக்கும். என்னது அந்த லக்னத்துக்குரியதான கால அளவே கம்மியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து அஞ்சே கால் சொன்னோம், அப்புறமா அஞ்சுன்னு சொன்னோம், பன்னெண்டு அஞ்சு 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 நாளை ஈக்குவலா இருக்கணும். ஆனா ஒண்ணுல பாத்தீங்களா அஞ்சரைக்கு போறது எங்க, இன்னொன்னுல பாத்தீங்களான்னா நாலே கால் அஞ்சு நாலரை அப்படிலாம் இருக்கு. அப்போ அந்த ராசிக்கு இருக்கக்கூடியதான நாம லக்னத்துக்குன்னு சொல்லக்கூடிய கால அளவையானது அதை பேஸ் பண்ணி தான் ராசி பிரமாண ஜனிதா, ராசியினுடைய அளவினாலே தோன்றக்கூடியதுதான் தினத்தினுடையதான ஹ்ரஸ்வமான குறைச்சலான தன்மையோ அதிகமான தன்மையோ. ததா நிஷாயாம் ராசினாம் பிரமாணை லகு தீர்கதா, அந்த மாதிரிதான் ராத்திரியிலே தீர்க்கமானதோ குறைச்சலானதோங்கிறதெல்லாம் அவைகளினுடையதான கால அளவை பொறுத்திருக்கக்கூடியதுதான். திவாதேர் தீர்க்ரஸ்வத்வம் தத்போகேனைவ ஜாயதே உத்தரே பிரக்ரமே சீக்ரா நிஷி மந்தாகதிர் திவா. உத்தரே பிரக்ரமே, சூரியன் உத்தராயணத்துக்கு வரும் பொழுது உத்தராயணத்துல மெதுவா போகிறான்னு சொன்னா அவன் எந்தெந்த ராசிகளுக்கு போறானோ, அதாவது லக்னங்களுக்கு போறானோ, அந்த லக்னங்களுக்கு இருக்கிறவருடைய காலங்கள்லாம் தீர்க்கமா இருக்கும். அதனால அவனுக்கு மெதுவாக போகிறதுங்கிறதான தன்மை இருக்கும். ஆனா ராத்திரி வேளையில அவனுக்கு அதெல்லாம் இதுவா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு. அப்போ அவன் நிறைய இடத்த கிராஸ் பண்ணி போறான், ராத்திரி வேகமா போறான் அப்படின்னு நம்மளுக்கு தோணுறது. உத்தரே பிரக்ரமே சீக்ரா திஷி மந்தாக திர் திவா. உத்தர பிரக்ரமத்துல ராத்திரி வேளையில வேகமாகவும் பகல் வேளையிலே மெதுவாகவும் போறான், அதனால பகல் நீண்டிருக்கு. தட்சிணே துவயனே சைவ விபரீதா விபஸ்வதாக, அதுவே தட்சிணாயனத்துக்கு வரும் பொழுது பகல் வேளையானதுல சீக்கிரமாக போகி ராத்திரி வேளையிலே மெதுவாக போறான், அதனால ராத்திரி நீண்ட நேரமாக இருக்கின்றது அப்படிங்கிறத காண்பிச்சார். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சூரியனுடையதான கதி, அவன் ஒரு ராசிக்குள்ள இருக்கிறச்சே அதுல எல்லா லக்னங்களுக்குமாக எல்லா ராசிகளுக்குள்ளேயும் போகிறதுனால அவைகளுக்கு இருக்கக்கூடியதான கால அளவைய பார்த்து அவைகள்ல அவன் போறாங்கிற பொழுது, அதற்கு சேர புத்தராயணமாக இருக்கின்ற பொழுது அதுகளெல்லாம் நிறைய கால அளவைய கொண்டதுனால அதுங்களை கடந்து வரத்துக்கு இவனுக்கு நிறைய தூரத்தை அவன் கடக்க வேண்டியதா இருக்குங்கிறதுனால மெதுவா போற மாதிரியும், அதுகளே ராத்திரி வேளை தட்சிணாயனத்துல வரும் பொழுது அந்த இடங்கள் எல்லாம் பகல் பொழுதுல உத்தராயணத்துல மெதுவா போறான்னு சொன்னோம், தட்சிணாயணத்துல பகல் பொழுதுல மெதுவாக போகின்றதாகவும் ராத்திரி வேளைகளிலே வேகமாக போறான், வேகமா போறதுனால ராத்திரி வேளைகள்ல அவன் நிறைய இடத்த கடந்து போறான், அதனால ராத்திரி நீண்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பியர்லி ஆஸ்ட்ரலாஜிக்கல் கால்குலேஷன்ஸ், லக்னங்கள் அப்படிங்கிறதான கணக்கை எல்லாம் வெச்சிண்டு பண்ணக்கூடியதான விஷயம்தான் ராத்திரி சமாஹாதா. இது இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒருவேளை புரியல அப்படின்னாலும் தேவையில்ல, ஒன்னும் கஷ்டம் இல்லை. இப்படி இருக்கு, தட்சிணாயனத்துல பகல் பொழுது குறைச்சலா இருக்கும், ராத்திரி பொழுது ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால குறைச்சலா இருக்கிற காரணத்தினால தட்சிணாயனத்துல பகல் பொழுதுல வேகமா சுத்துறார், ராத்திரி பொழுதுல அவர் மெதுவாக சுத்துகிறார். உத்தராயணத்துல பகல் பொழுது ஜாஸ்தியா இருக்கும், ராத்திரி குறைச்சலா இருக்கும், அதனால பகல் பொழுது ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்ப அவர் மெதுவாக சுத்துறார், ராத்திரி பொழுதுல வேகமா சுத்துறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேகம் மெது அப்படிங்கறதெல்லாம் எதனால ஏற்பட்டதுன்னா, ஒரு நாளைக்கு அவர் இரவு பகல்ல இந்த பன்னெண்டு ராசிகளுக்குள்ளேயும் போயிட்டு வரணும்,
ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் போயிட்டு வந்தா ஒரு வருஷம், ஆனா அதுக்குள்ள ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருவார் அவர். அதனாலதான் குழந்தை கார்த்தால பிறந்திருக்கு அப்படின்னா இந்த லக்னத்துல பிறந்திருக்கு, இந்த மாசத்துல பிறந்திருக்குன்னா இந்த ராசியில பிறந்திருக்குன்னு சொல்றோம். அது எத்தனை மணிக்கு பிறந்திருக்கோ அப்ப அது எதுல இருக்கு அப்படிங்கறத வச்சுட்டு சொல்லணும். இல்ல அப்படி சுத்தி அப்படி சுத்தின்னு வரும் பொழுது அப்ப ஒரு ராசிக்குள்ள அதாவது இன்னைக்கு இதுவா இருந்ததுன்னாக்க சித்திரமா இது சிம்ம மாசமான காரணத்தினால உதய லக்னம் சிம்ம லக்னம், அதுக்கு அடுத்தது கன்னியா லக்னம் கன்னி பஞ்ச அஞ்சு அஞ்சு நாளைக்கு சூரியன் உதிக்கிறார் இன்னைக்கு ஆறைய காலுக்கு உதிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு கணக்குக்கு, ஆறைய காலுக்கு உதிக்கிறார் இன்னைக்கு ஒரு பத்து தேதி ஆயிருக்காம இதுல சிம்மத்துல, சிம்மத்துல பத்துன்னா அஞ்சே கால் கன்னி பஞ்ச துலா பஞ்ச பஞ்சபாத யோகோ அஞ்சே கால் அஞ்சே கால பத்து தேதி போயிருக்குன்னு அஞ்சே கால மூணால் வகுத்த ஒரு ஒரு நாலரை நாழி நாலரை நாழி சிம்மம் இருக்குன்னு வச்சுப்போம். இன்னைக்கு ஒரு நாலரை நாழின்னா ஒரு நாழின்னா 24 நிமிஷம், சோ அஞ்சு நாழி அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும். அப்ப 4.5 நாழி அப்படின்னா 4 நாழினா 96 நிமிஷம், அரை நாழி அப்படின்னா 30 நிமிஷம். கணக்கு ஏடாகடும். அஞ்சு நாழினா 2 மணி நேரம், 2.5 நாழினா 1 மணி நேரம். அஞ்சு நாழி 4.5 நாழினாக்க அரை நாழி 2 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு 30 நிமிஷம் 12 நிமிஷம் கம்மி ரெண்டு அப்படின்னா 1:48 1.25 மணி நேரம்னு வச்சுப்போம், 1.25 நம்ம கணக்கு வச்சுப்போம். ஸோ இப்ப சூரியன் இன்னைக்கு 6:30 உதிச்சுட்டு ஆயிடுத்து அப்படின்னா அதுல இருந்து 1:35 மணி நேரம் அப்படின்னா 6:30 டு 1:35 கார்த்தால 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய லக்னம் இந்த லக்னம் உதய லக்னம் அதாவது சிம்ம லக்னம். அதுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுக்கு லக்ன கட்டத்துல அதை வந்து சிம்மத்திலேயே போடுவோம். அதுக்கு அடுத்தது கன்னி லக்னம் கன்னியா லக்னம் கன்னி பஞ்ச அஞ்சு நாழிகை அதுல இருந்து 2 மணி நேரம் கன்னியா லக்னம், ஏன்னா அஞ்சு நாழிகை அப்படின்னா 2.5 நாழி 1 மணி நேரம், அப்போ அஞ்சு நாழின்னா 2 மணி சாவகாசம், அதாவது 2.5 நாழிகைகள் 1 மணி, ஏன்னா ஒரு நாழி இஸ் ஈக்வல் டு 24 மினிட்ஸ். ஸோ 2 நாழினா 48 நிமிஷம், அரை நாழினா 12 நிமிஷம். ஸோ 2.5 நாழிகைகள் கான்ஸ்டிடியூட் 1 hour நம்ம நம்ம இங்கிலீஷ் கணக்குல. ஸோ 2.5 நாழினா 1 மணி 1 hour ஐ மீன். அப்போ 5 நாழி கன்னியா லக்னம் அப்படின்னாக்க 2 மணி 2 hours 2 hours தான் நம்ம கார்த்தால 8 மணி வரைக்கும் சிம்ம லக்னமே இருக்குன்னு சொன்னோம். ஸோ சிம்ம லக்னத்துக்கு அடுத்ததான லக்னம் கன்னியா லக்னம் 10 மணி வரைக்கும், அப்ப சூரியன் அதுல இருக்கார் 8 to 10 மணி வரைக்கும் கன்னி பஞ்ச அஞ்சு நாழிகைகள் கொண்ட அதாவது 2 மணி சாவகாசமான அதுல இருக்கார் அந்த குழந்தை பிறந்திருக்குனாக்கா அந்த இடத்துல லக்னம்னு போடுவோம். இப்படி அதுக்கு அடுத்தது சிம்மம் கன்னி துலாத்துக்கு வருவார், துலாத்துக்கு எவ்வளவு நாழி அது அதுல இருந்து மேக்சிமம் பஞ்சார்தே 5.5 நாழி தான் மேக்சிமம் வரும். ஸோ அதனால 5.5 அப்படின்னா 5 நாழினா 2 மணி நேரம் பிளஸ் 6 நாழிகைகள் அப்படின்னாக்க 12 நிமிஷம் அப்படின்னு. அப்போ 2 மணியும் 2 hours மேக்சிமம் 2 hours பிளஸ் 12 மினிட்ஸ் தான் இருக்க முடியும் ஒரு நாழிகை ஒரு இதுங்கிறது ஒரு லக்னம்ங்கிறது. அதனால அப்படி சூரியன் மொத்தமா வந்து சேருவார் அப்படின்னு, அதாவது அவர் இருக்கிறது இதுலயே தான் வாட் இஸ் கால்ட் அஸ் அந்த மாசம் என்னவோ இது சிம்ம மாசம் அதுலேயே தான், ஆனா அதுக்குள்ளேயே அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பகல்ல ஒரு 6 hours ராத்திரியில ஒரு 6 hours எல்லாத்துலயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் மந்த் அதுல இருந்து அவர் கிளம்பி போவார். அப்ப சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷ் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் இது வரைக்கும் பகல் பகல் வலையில ஆயிடும். கும்பம் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கட்டகம் 12 ராத்திரியில் இருப்பார் அப்படிங்கிறது. அப்போ இந்த இந்த முதல்ல 6 அந்த மாசத்துக்கு ஏத்த மாதிரி இதுவே சித்திர மாசமா இருந்ததுன்னா முதல் லக்னம் சூரிய லக்னம் என்னவா இருக்கும் அப்படின்னா மேஷ லக்னமா இருக்கும். அப்ப அதுல இருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கட்டகம் சிம்மம் கன்னி இந்த 6 பகல் பொழுதா இருக்கும்.
துலாம் ரிஷ்கம் தனுசு மகரம் கும்பம் மீனம்ங்கிறதான ஆறும் ராத்திரி லக்னங்களா இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொரு நாளும் அவர்ல இருக்காரு. அதவளுக்குரியதான காலம் குறைச்சலா இருக்கா அதிகமா இருக்கா, அவனுடையதான வேகமும் மெதுவாகுவதான கதி இருக்கிறது. இதை காட்டிலும் அடியனுக்கு போர்டு இல்லாம, நீங்களை போர்டா ஃபீல் பண்ணாம, BORED-ஆ ஃபீல் பண்ணாம, இதை காட்டிலும் அடியனுக்கு சொல்ல தெரியல. அது போர்டு எல்லாம் இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் மெதுவா சொல்ல வைக்கலாமா என்னவோ, ஒருவேளை புரிஞ்சுதுன்னா இல்ல புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, புரிஞ்சுதுன்னா மற்றவாளுக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்க, புரியல அப்படின்னாக்க கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் அவசியம் அவசியமா தெரிஞ்சுண்டாகணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூரியனினுடையதான கதியை பத்தி பேசிட்டு இருக்காள். அப்போ இந்த மாதிரி இரவு பகல்களை கொண்டிருக்கக்கூடியதான எல்லா ராசிகளிலேயும் அவன் ஒரு நாள்ல ஒரு ராசிக்குள்ள இருந்து விட்டு வருகிறான் அப்படிங்கிறத சொல்லி இப்ப கால கணக்கை பற்றி சொல்ல போறார். உஷா ராத்திரி சமாட்சியாதா வியுஷ்டிச்சா பியுச்சியதே தினம் புரோச்சியதே தா சந்தியா உஷா வியுஷ்டியோர் எதந்தரம். இப்போ காலத்துல உஷான்றது பகல் பொழுதுக்கு பெயர், உஷான்னு ராத்திரிக்கு பெயர். உஷா ராத்திரி சமாட்சியாதா வியுஷ்டி அப்படின்னு பகல் பொழுதுக்கு பெயர். இந்த உஷான்னு சொல்லப்படக்கூடிய ராத்திரியும், அதனாலதான் நாம சந்தியா காலத்துக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு உஷஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வியுஷ்டி பகல், இந்த ரெண்டு காலத்துக்கும் நடுவுல, ராத்திரிக்கும் பகலுக்கும் நடுவுல, சமாட்சியாதா வியுஷ்டிச்சா பியுச்சியதே தினம் புரோச்சியதே ததா சந்தியா உஷா வியுஷ்டியோர் யதந்தரம். இரவுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு சந்தியா அப்படின்னு பெயர். சந்தியா காலே சசம் பிராப்தே ரௌத்ரே பரமதாருணே மந்தேகா ராட்சசா கோராஹ சூரியமிச்சந்தி காதிதும். இந்த சந்தியா காலம் ஏற்கனவே எப்படி தோன்றியதுங்கிறதெல்லாம் கீழே பார்த்தோம். இந்த சந்தியா காலம் ரொம்பவும் கோரமானது, பயங்கரமானது. அந்த சமயத்துல போய் நாம தேவ பிரீத்தியெல்லாம் பண்றது, அதாவது தேவ பிரீத்தின்னா அசுரால் ரொம்பவும் சக்திமத்தா இருக்கக்கூடிய காலம். அதனால அந்த காலத்துல நாம கொஞ்சம் பலஹீனாலா இருக்கோங்கிற காரணத்தினால தேவ பிரீத்தியா சந்தியா வந்தனாதிகளை எல்லாம் பண்ணணும். அந்த சமயத்துல போய் காமாதிகள் எல்லாம் இருந்ததுன்னா தேவதைகளுக்கு, அதாவது ரௌத்ரமான காலமான அசுர பிரீத்திகரமான காலமானதுனால அந்த சமயத்துல சேர்ந்தா ஏற்படக்கூடியது ரொம்பவும் தோஷம். அந்த சமயத்துலதான் திதியானவள் ஒரு வாட்டி கஷ்யப்பரை கேட்டா, அப்பா அவ சேர்ந்ததுனாலதான் அவளுக்கு இந்த அசுரால் ஆகிறதான இவெல்லாம் ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாட்சன்லாம் பிறந்தாங்கிறதாக எல்லாம் காண்பிச்சிருக்கா. அதனால உஷாங்கிறது இரவு, பகல், இது ரெண்டும் சேரக்கூடியதான வேலை தரம், அதனுடைய இடைப்பட்டதான சேரக்கூடியதான வேலைக்கு சந்தியான்னு பெயர். சந்தியா காலே து சம்பிராப்தே ரௌத்ரே பரமதாரண, பயங்கரமானதும் பரமதாரண ரொம்பவும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுமான இந்த சந்தியா காலம் வந்த பொழுது என்ன ஆகிறதுன்னார். மந்தேகா ராட்சசா கோராக சூரியம் இச்சந்தி காதிதும். இது வேதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் உபபிரம்மணங்கள், ரக்ஷாகும் சிகவா புரோனுபாகே அப்படிங்கிறதான காட்டக, இதுல அருண பிரஷ்னத்துல இருக்கக்கூடிய விஷயம். அப்போ மந்தேகாங்கிறதான ராட்சசர்கள் சூரியனை அந்த வேளையிலே சாப்பிடுவதற்கு விரும்புகின்றார்கள். அதாவது சூரியனை சாப்பிடுறதுக்கு விரும்புறா அப்படின்னு சொன்னா சூரியனை மந்த தேஜஸாக ஆக்கி சூரியன் அடிச்சாச்சுன்னா போரும், வைதிக கர்மாக்கள் எல்லாம் அடிபட்டு விடும் அப்படிங்கிற காரணத்தினால மந்தேகா ராட்சசா கோரா சூரியம் இச்சந்தி காதித்தும். அவனை சாப்பிட விரும்புகிறார்கள்னா அவனை சக்தி அற்றவனாக ஆக்க விரும்புகின்றார்கள். பிரஜாபதி கிருத்த சாபஸ்தேஷாம் மைத்ரேய ராட்சசாம் அக்ஷயத்துவம் ஷரீராணாம் மரணம் ச தினே தினே. அவளுக்கு பிரம்மா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சாபம் அந்த ராட்சசாளுக்கு, அவளுக்கு ஷரீரம் போகாது, நித்திய மரணம் ஏற்படும். அக்ஷயத்துவம் ஷரீராணாம் மரணம் ச தினே தினே பிரஜாபதி கிருத சாபஸ்தேஷாம் மைத்ரேய ராட்சசாம். அப்படி அந்த ராட்சசாளுக்கு பிரம்மா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சாபம். தத சூரியஸ்ய தைர்யுத்தம் பவத்யந்த அத்தியந்த தாருணம் ததோ த்விஜோத்தமாஸ்தோயம் சம்க்ஷிபந்தி மாமுனே. அதனால
அவனுக்கு அவர்கள் சூரியனோட கூட நிச்சயமா யுத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. தத்த சூரிய சூரியனுக்கு அவர்களோட கூட, அதாவது அவனை சாக்கடாவா வரா, அவனை தேஜஸ் இல்லாமல் பண்ணறதுக்கு அவ வரா, அதனால சூரியனுக்கு அவளோட நித்தியமே பயங்கரமானதான யுத்தம் ஏற்படுறது. தத்தோ த்விஜோத்தமா ஸ்தோயம் சம்க்ஷிபந்தி மகாமுனே. அதனால த்விஜோத்தமர்களான சூரியனினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடியதான த்விஜோத்தமர்கள் பிராமணர்கள் எல்லாம் அவனை காப்பாத்துறதாக பேர் வழியில ஜலத்தை இறைக்கிறார்கள். சம்க்ஷிபந்தி அர்க்ய விடுறது சந்தியாவந்தனத்துல. அதனால அர்க்ய விடுறதுங்கிறது சூரியனுக்கு உபகாரம் பண்ற புத்தினால பண்ணணும் அத. அப்போ அந்த அர்க்யத்தை கொடுக்குறோமானா சூரியன் கஷ்ட காலத்துல தானே அதை பண்ணணும், என்ன ஆகிறதுன்னார். ஓங்கார பிரம்ம சம்யுக்தம் காயத்ரியா சாபிமந்திரிதம் தேன தஹ்யந்தி பேதே பாபாஹ வஜ்ரி பூதேன வாரிணா. அந்த கொடுக்குறோம் அர்க்யத்தை எப்படி, ஓங்கார பிரம்ம சம்யுக்தம், ஓங்காரமாகிறது பிரம்மாட்சரத்தோட சேர்ந்து, பிரம்மாக்கரம்னா பரபிரம்ம வாக்கியானதான ஓங்காரத்தோட கூடியதாய் அபிமந்திரிதம் காயத்ரியோட சேர்த்து மந்திரமாக ஆக்கப்பட்டதாய் அந்த ஜலத்தை இறைச்சா அந்த ஜலம் வஜ்ரமாக போலே ஆகி, வஜ்ராயுதம் போலே ஆகி அந்த பாபங்கள் அந்த பாபிகளான மந்தேகர்களை வாட்டுகின்றது. தஹ்யந்தி தே பாபாஹ வஜ்ரி பூதேன வாரிணா. இதெல்லாம் அப்படியே முந்தேகாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி யத்ரதக்ஷிணம் பிரக்ரம. அவ வந்து காயத்ரி விடுறா, காய அபி நம்பசா சாமியந்தி தத்வாதின பூர்வாபிமுகா சந்தியாயாங்காயத்ரிய. அந்த ஜலத்தை அப்படி ஜலத்தை அப்படி இறைக்கிற பொழுது அது வஜ்ரமாக ஆகிறது அப்படிங்கறதெல்லாம் வேதமே சொல்லுது. அது அப்படியே ஸ்லோகங்களை வேதத்தினுடைய அர்த்தங்களை காண்பிக்கிறதுக்காக வந்து உபபிரம்மணங்களாக வேதங்களினுடைய அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடியவைகள் தான் புராணங்கள்ங்கிறத காண்பிக்கிறது இந்த இடம். அதனால வஜ்ரமாக அந்த அர்க்கியம் இத்தினோடு நாம் அர்க்கியம் விடுறோமே அந்த மாதிரி எல்லா பிராமணாலும் விட்டான்னா அது ஒவ்வொரு வஜ்ரமும் ஒவ்வொரு தரத்துல வந்து அடிக்கிறதாம் அவளை. ஓங்காரோ பகவான் விஷ்ணு ஸ்ரீதாமா வசசாம் பதி ததுச்சாரணத்தேது வினாசாஹ. ஓங்காரங்கிறது இல்லையா, ஓங்காரங்கிறது ஓம் தத் சதிதி நிர்தேசோ பிரம்மண ஸ்ரீவித புரானு கீதையில சொன்னார். பரபிரம்மத்துக்கு ஓம் தத்து சத்துங்கிற வாக்கியங்கள் பதங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னார். ஆனா அந்த பரம்பிரம்மங்கிறது எது அப்படின்னா அங்க நான் தான் காண்பிச்சுட்டு இருக்கார். மமை வம்சோ ஜீவலோகே அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். நான் நித்தியமானவன், மயா ததம் இதம் சர்வம் அப்படின்னு சொன்னார். மத்த பரதரம் நான்யது, என்னை காட்டிலும் எதுவும் விலட்சணமானது கிடையாது. மயி சர்வம் இதம் புரோதம், இது எல்லாமே என்னிடத்திலேயே தோன்றி இருக்கின்றன. அகம் அகமேவாட்சய காலாக அப்படின்னார். மாமே வயே பிரபத்யந்தே அப்படின்னர். மயாத்தியக்ஷேன பிரகிருதி, என்னாலே தலைமை தாங்கப்பட்டதான இப்படி அகம் மாம் மயா மஹ்யம் மத்து மம மயி இப்படிங்கிறதான எல்லா பதங்கள்லையும் சொன்னார். நான் தான் பரமாத்மான்னு சொன்னார். ஆனா ஒருவேளை அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டாளோ அப்படிங்கிறதுனால இங்க கீதைக்கும் அர்த்தத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாய் ஓங்காரோ பகவான் விஷ்ணு ஓம் தத் சத்து அப்படிங்கறதெல்லாம் பிரம்மத்துக்கான வாக்கியம்னு சொன்னார். அந்த ஓம் தத் சத்துங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறதுன்னா பிரம்மம் எதுன்னார். ஓம் அப்படிங்கிறது விஷ்ணுன்னு இங்க சொல்றார். ஓங்காரோ பகவான் விஷ்ணு த்ரிதாமா வசசாம் பதிஹி. த்ரிதாமா மூன்று இடங்களிலே இருக்கக்கூடியவன், த்ரிதாம்னே பஞ்சஹேதையே அப்படின்னு சுவாமியினுடையதான பிரசித்தமானதான ஸ்லோகம் யாதவாபிதய ஸ்லோகம். த்ரிதாமா அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கான், க்ஷீராப்தியில இருக்கான், சூரிய மண்டலத்துல இருக்கான் அப்படின்னு மூன்று இருப்பிடங்களிலே இருக்கக்கூடியவன். அதனால த்ரிதாமா வசசாம் பதிஹி, வார்த்தைகள் அனைத்தினுடையதான தலைவன். ஏன்னா எல்லா வார்த்தைகளும் அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி வாணி அப்படின்னு எல்லா வார்த்தைகளும் பிராட்டிய குறிக்கிறது.
பிராட்டியா இருக்கிறது வார்த்தைகள் எல்லாம். அதனுடைய அர்த்தம் பொருள் பெருமாள் தாம் பொருளாய் நிற்பார் அப்படின்னு சுவாமி காண்பிச்சார்னு கீழே கூட சொன்னோம். அப்படி எல்லாமே காரணத்தினால் வாக்பதியானவனும் எம்பெருமானே தான். ததுச்சாரணா அந்த எந்த பகவானை குறிக்கக்கூடிய பகவத் வாசகமானதான பிரணவமானது உண்டோ அந்த பிரணவத்தை இவா சொல்றாங்கிற காரணத்தினால பெருமாளை சொல்றாங்கிறதாக ஆகி அந்த பெருமாள் ஆகிறதான சர்வமந்திர பதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த அந்த எம்பெருமான அவ அந்த இடத்துல பிரணவ புரஸ்வரமாக குறித்திருக்கா பிரணவ ரூபமா குறித்திருக்கிறாள் அப்படிங்கிற காரணத்தினால தே விநாசம் யாந்தி ராட்சசாஹா அர்க்யத்தை ஓங்கார புரஸ்வரமாய் காயத்ரியாலே அபிமந்திரணம் பண்ணி அப்படி அவ உள்ற பொழுது அது அவளுக்கு வஜ்ரமாக ஆகிறது. ஏன்னார் ஓங்காரம்ங்கிறதே எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை இவா உச்சாரணம் பண்ணி இருக்காங்கிற காரணத்தினால ராட்சசர்கள் விநாசத்தை அடைகிறார்கள். வைஷ்ணவோம்ச பரசூரியோ யோந்தர்ஜோதிரசம்ப்ளவம் அபியாயக ஓங்காரா தஸ்ய தத் பிரேரகம் பரம். வைஷ்ணவோம்ச பரசூர்யா சூரியன் இருக்கானே அந்த வைஷ்ணவோம்சாக அந்த பெருமாளினுடைய விஷ்ணுவினுடைய அம்சமாகிறதான சூர்யாயா அந்தர்ஜோதிரசம் அந்தர்ஜோதிஹி உள்ளுக்குள்ளேயே எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடியவனாய் அசம்ப்ளவம் எந்த விதமானதான விநாசமும் அற்றவனாய் அபியாயகாக எல்லா இடங்களிலேயும் அபியாதி அபியாயகாக எல்லா இடங்களிலேயும் புகுந்து எழக்கூடியவனாகவும் உண்டே அந்த ஓங்காரஸ்தஸ்ய அது அவனை எல்லா இடங்களிலேயும் போக வைக்கக்கூடியது பரம். அதுதான் அவனுடையதான பிரேரகம் பரம் செய்ய வைக்கக்கூடியதும் அந்த ஓங்காரம்தான். எந்த ஒரு பகவத் வாச்சியான ஓங்காரம் உண்டோ அந்த ஓங்காரமே சூரியனை தன்னுடைய காரியங்களை சரியாக செய்ய வைக்கின்றது. பீஷாஸ்மாத்வாதஃபவதே பீஷோதேதி சூர்யஹாங்கிறதான அர்த்தம். தேன சம்ப்ரேரிதம் ஜோதிரோங்காரேணாஸ்வதீபிதம் தஹத்யசேஷரக்ஷாம்சி மந்தேஹாச்யான்யகானி வை. அந்த ஓங்காரத்தினாலே அந்த பகவத் வாச்சியானதான ஓங்காரத்தினாலே சம்பிரேரித்த அவனுக்கு இன்னும் சந்தூக்ஷிதம் அவனை இன்னும் கிளர்ந்து விடப்பட்டதான அந்த ஜோதி சூரியன் தகத்யசேஷ ராட்சாம்சி அந்த மந்தேக தீபத்துல எல்லா ராட்சசர்களையும் அவன் எரிக்கின்றான். அது மாதிரி மந்தேகாட்சியான்யகானி வை மந்தேகாட்சியாளோ என்னவோ நம்மளுடைய பாபங்கள் தான் மந்தேக ராட்சசர்கள் இது அவளை எரிக்கணும். அது சூரிய தேவத்தை நாம சொல்லக்கூடிய ஓங்கார புரஸ்வரமானதான காயத்ரி அது நம்மளுடைய பாபங்களாகிறதான மந்தேக ராட்சசர்களை அழிக்கின்றது. தத் பிரேரகம் பரம் தேனசம் பிரேரித்தம் ஜோதிர் ஓங்காரேணா ததீபிதம் தஹத்யசேஷ ரக்ஷாம்சி மந்தேகாக்கியான்யகானி வை தஸ்மான்னோல்லங்கனம் காரியம் சந்தியோபாசன கர்மணாஹ. அதனால சந்தியோபாசனத்தை விடவே கூடாது. சந்தியோபாசன கர்மணாக ந உல்லங்கியம் சந்தியோபாஸ்தி சந்தியோவந்தனத்தை பண்ணறதுங்கிற காரியத்தை ஒரு நாளும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. ஏன்னா அது சூரியனுக்கு சக்தியை கொடுத்து அந்த ராட்சசாலை அழிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது எம்பெருமானாகிறதான அந்த மந்திரங்களாலே தூண்டிவிடப்பட்டதான சூரிய தேஜஸினால் நம்மிடத்துல இருக்கக்கூடிய பாபங்களாகிறதான மந்தேக ராட்சசர்களை அழிக்கின்றது. அதனால சந்தியாவந்தனம் ஒரு நாளும் கைவிட்டு விடப்படக்கூடாதது. பகல் வேளையிலேயும் கார்த்தால வேளையிலேயும் ராத்திரி வேளையிலேயும் சரி. தஸ்மாத் இதுதான் கீதை இதனுடைய டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னா தஸ்மாத் நூல்லங்கனம் காரியம் சந்தியோபாசன கர்மணா. தஸ்மாத் இதனால மந்தேகர்களை எல்லாம் அழிக்கிறது நமக்கு எல்லாமுமா இருக்கக்கூடிய சூரியனுக்கு நாம பண்ணக்கூடிய உபகாரமாக இருக்கிறது. நமக்கு வேண்டியவனை ஒருத்தன் அடிச்சான்னாக்கா அவனை நாம திருப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்.
அதுதான் சந்தியாவந்தனம். அதனால அந்த மந்தேகர்கள்ங்கிறது அந்த தீபத்துல அவளை கொண்டு போய் விட்டு விடுறது சூரியனை எதிரியா பாவிக்கக்கூடிய ராட்சசர்களை அப்படின்னு மாத்திரம் வச்சுக்காதீங்க. நாம என்ன சூரியனுக்கு உபகாரம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு நாம இழுத்து போட்டு வந்து தூங்கலாம்னு நினைச்சுக்காதடா. நீ பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் தான் அந்த ராட்சசர்கள், அவைகளை எல்லாம் ஓங்காரத்தை கொண்டு காயத்ரியினாலே அபிமந்திரித்தமானதான வஜ்ரம் போன்று ஆகி இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை கொடுத்தியானால் உன்னுடைய பாபத்தையே அதனாலே போக்க, அதனாலே அந்த மந்திரத்தினாலே தூண்டிவிடப்பட்டதான சூரியன் நன்னா பிரகாசித்து உன்னுடைய பாபமாகிறதான ராட்சசனை எரிக்கின்றான். தஸ்மாத் உன்னுடைய பாபம் எரிக்கின்ற எரிக்கப்படக்கூடிய காரணத்தினால் உன்னாலே சூரியனுக்கே உபகாரம் பண்ண முடியக்கூடியதுங்கிற காரணத்தினால் ந உல்லங்கனம் காரியம் சந்தியோபாசன கர்மணா, சந்தியாவந்தனம் பண்ணறதுங்கிற காரியத்திலிருந்து மீறுகை கூடாது. சகந்தி சூரியம் சந்தியாயா நோபாஸ்தே துயா, யார் ஒருத்தன் சந்தியாவந்தனத்தை பண்ணலையோ அவன் சூரியனை அடிக்கிறான், சூரியனுக்கு உபகாரம் பண்ணாமல் இருக்கிறான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு அவர் நமக்கு நிறைய உபகாரம் பண்ணவர் பண்ணக்கூடியவர் நாளைக்கும் பண்ணுபவர்னு தெரிஞ்சுண்டு அவரால் தான் நாம இருக்கோம் அவர் இல்லைன்னா நாம இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுண்டு அவர் கஷ்டத்துல இருக்கிற பொழுது கொஞ்சம் கூட அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடியவரை ரட்சிக்கிறதுக்கு போகணுங்கிற எண்ணம் கூட இல்லாம உதாசீனனா இருந்தாளானால் அவன் அவரை கொன்னதுக்கு சமமாகும். சஹந்தி சூரியம் சந்தியாயாக நோபாஸ்தின் குருதே துயஹ, யார் ஒருத்தன் சந்தியாவந்தனத்தனை உபாசனை பண்ணலையோ அவன் சூரியனை அழிக்கிறான், சூரியனை கொள்கிறான், சூரியனை அடிக்கிறான், சூரியனை கஷ்டப்படுத்துகிறான். சூரியன் இஸ் ஈக்வல் டு பகவான், அந்த பகவானை அவன் கஷ்டப்படுத்துகின்றான். நம்ம எல்லாருமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய எந்த எம்பெருமான் உண்டோ அந்த எம்பெருமானை என்ன கஷ்டப்படுத்துறான்னார், ஐயோ இப்படி ஒரு குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்கேன்னு மனசுனால கஷ்டப்படுத்துகிறான் பெருமாளுக்கு. இல்லையா, ஒரு அம்மா இருக்கா இந்த மாதிரி நாம சொல்லி இந்த குழந்தை கேட்காம இருக்கேன்றச்சே எவ்வளவு கஷ்டப்படுறா, அதுக்கு ரெண்டு அடி அடிச்சு விடலாம். அந்த மாதிரி பெருமாளுக்கு மனசு கோணரா மாதிரி இவன் நடந்து கொள்ளுகின்றான். தத பிரயாதி பகவான் பிராமணீர் அபிரக்ஷிதாக, அப்ப சந்தியாவந்தனம் நடக்கிறது, சந்தியாவந்தனத்தினாலே ராட்சசர்கள் அடிக்கப்படுகின்றார்கள், சூரியன் நன்னா பிரேரித்தமாக இருந்து ஜ்வலிக்கின்றான். தத பிரயாதி பகவான் ரட்சிதாக, இப்படி பிராமணர்களாலே ரட்சிக்கப்பட்டவனான பகவான் சூரியன் வாக்கியாதிபிஷைவ ஜகத பாலனோத்யதாக, வாலக்கில்லியர் முதலியவர்களோடையும் கூட அவன் ஜகத பாலனோத்யதாக ஜகத்தினுடையதான பாலனத்திலே உயர் ஜகத்தை ரட்சிக்கணுங்கிறதுல அவன் ஈடுபட்டவனாகிறான் அப்படின்னு சொல்லி சந்தியாவந்தனாதிகளை அவசியம் பண்ணணும். அவன் லோகத்தினுடைய ரட்சணத்திலே அதற்கு மேலே நம்மாலே ரட்சிக்கப்பட்டவன், தர்மோ ரக்ஷதி ரட்சிதா, நாம சூரியனை சந்தியாவந்தனாதிகளை பண்ணி நாம அதற்குரியதான உபாசனையை பண்ணோமானால் இவர் பாவம் சரியான வேளையில நமக்கு எப்பொழுதுமே கார்த்தால வேளையில எழுந்திருந்து சாயங்கால வேளையில அவசியமா அர்க்கியத்தை கொடுக்கிறார், நமக்கு அவர் ரட்சணம் பண்றாருங்கிறத தெரிஞ்சுட்டுதான் சூரியன் நிச்சயமா நம்மளுக்கு அனுகிரகம் பண்றான் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். ஆத்துல குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளை சந்தியாவந்தனம் பண்ண வையுங்கோள். இங்கு நிறைய பௌனாட்டிகள் இருக்கிறீர்கள், ஏன்னார் வைஷ்ண இந்த விஷ்ணு புராணத்தினுடையதான டேக்அவே மெசேஜஸ் பல இருக்கு, குட்டி குட்டியா நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு சந்தியாவந்தனத்தை அவசியமாக பண்ணறதுங்கிறத எப்படி சொன்னார்னா, அதனால சந்தியாவந்தனத்தை பண்ணா அதை மீறுதல் கூடாதுன்னு சொல்லி யார் ஒருத்தன் அப்படி சந்தியாவந்தனத்தை பண்ணவில்லையோ அவன் சூரியனை அடிக்கிறான் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் நமக்கு எல்லாமுமா இருக்கக்கூடியதான சூரியன் அவனுடையதான அனுகிரகத்தை பெறணுமே தவிர அவனுக்கு கஷ்டத்தை நாம கொடுக்க கூடாது. சூரிய ரூபமான பெருமாள் அங்க சொல்றார். அந்த காரணத்தினால அவசியமா இங்க இருக்கக்கூடிய பமனாட்டிகள் எல்லாம் நீங்க உங்காத்து பசங்களை சந்தியாவந்தனம் பண்றது யதாசக்தி சந்தியாவந்தனம் ஒரு 10 காயத்ரிய பண்ணறதுக்கு சொல்லுங்கோ, இன்னைக்கு கொஞ்சம் பண்ணோன்னா சின்ன வயசுல பண்ணோன்னா வரும், ஆத்துக்காரம் முடிஞ்சா சொல்லுங்கோ. இந்த லோகம் கொடுமையானதான லோகம், நீங்க எல்லாரும் ஆத்துக்கார்ட்ட நீங்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்தாதான் சாதம் போடுவேன்னு சொல்ல முடியுமான்றது அது எனக்கு தெரியல. ஆனா இது பேர் தான் சகதர்மச்சாரிணின்னு பெயர், தர்மத்தை சேர்ந்து அனுஷ்டிக்கணும். அப்படி அவ தர்மத்தை பண்றதுல தவறுவாளானால் அதுல இவா பண்ண வைக்கணும். அதனால சந்தியாவந்தனாதி கர்மாக்கடை அவசியமா நாம பண்ணி ஆகணுங்கிறத காண்பிட்டு இதுக்கு மேல ஒரு நாளுக்கு இருக்கக்கூடிய கால அளவை காஷ்டா நிமேஷா தசபஞ்சைவ திரிம்ஷச்ச காஷ்டா கணையேத் கலாம் தாம் திரிம்ஷத் கலாச்சைவ பவன் முகூர்த்தாக
ஐஸ்திரிம்ஷதாக ராத்திரியாக நீ சமேத்தே அப்படின்னு ஒரு வாய்ப்பாடு சொல்ற. அதெல்லாம் கால அளவு, அவைகளை பின்னாடி வரக்கூடிய வாரத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.